நன்றி. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கிரகங்களான வியாழனும் சனியும் 397 ஆண்டுகளுக்கு பின் மிக நெருக்கமாக வரும் அரிய வானியல் நிகழ்வு வரும் 21ஆம் தேதி நிகழ்கிறது. பேரண்டம். முடிவில்லாமல் விரிந்து கொண்டே செல்லும் இந்த பேரண்டத்தில் இருக்கும் ஆச்சரியங்களும் விரிந்து கொண்டேதான் இருக்கின்றன. பேரண்டத்தின் சிறு புள்ளியாய் இருக்கும் சூரிய குடும்பத்திலும் அவ்வப்போது வானியல் அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி கடைசியாக 1623 ஆண்டு நிகழ்ந்த ஒரு அதிசயம் சரியாக 397 ஆண்டுகளுக்கு பின் வரும் 21ஆம் தேதி மீண்டும் நிகழ உள்ளது. அன்றைய மாலை பொழுதில் மேற்கு திசையை உற்று நோக்கினால் நட்சத்திரங்கள் போல பெரும் ஒளிப்புள்ளிகள் வானில் தென்படும். இரு கிரகங்கள் ஒரு பாதைக்கும் குறைவான தூரத்தில் மிக நெருக்கமாக வருவதே இந்த வானியல் அதிசயத்திற்கு காரணம். இந்த இரு கிரகங்களும் மக்களால் மிகவும் அறியப்பட்டவைதான். ஒன்று வியாழன், மற்றொன்று சனி. இரு கிரகங்களும் ஏன் நெருக்கமாக வருகின்றன? 397 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவை நெருங்கி வருகின்றனவா என்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் பிர்லா கோளரங்கத்தின் இயக்குனர் சவுந்தரராஜ பெருமாள். டிசம்பர் 21ஆம் தேதி இந்த இரண்டுக்கும் இடையில்பட்ட தொலைவு கோண அளவானது வந்து மிக மிக குறையும். கோண அளவு வகையில் பார்த்தீர்களானால் 1 டிகிரியில் 1/10 என்கிற அளவுக்கு சுருகுங்கிற பொழுது பார்ப்பதற்கு இந்த 2 கோள்களும் ஒரே கோள் போல ஒளிமிகுந்த ஒரு புள்ளி போல தோன்றும். இப்போ நம்முடைய பூமியிலிருந்து வியாழன் கோளானது சுமாராக 88.6 கோடி கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கும். ஆனால் சனிக்கோள் பார்த்திங்கன்னா 162 கோடி கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது. ஸோ ஆனால் வந்து உண்மையில் அவற்றிற்கு இடைப்பட்ட தொலைவு வந்து 73 கோடிக்கும் அதிகமாக இருக்குது. ஆனாலும் வந்து அதோடைய நம்முடைய பார்வை புலத்தில் நம்ம லைன் ஆஃப் சைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த லைன் ஆஃப் சைட்லேயே இந்த 2 பிளானட்ஸும் நேர் நேரே அமைஞ்சிருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ஒரே கோள் போல ஒன்றன் மீது ஒன்று இணைந்து அமைந்து காட்டப்படும். தொலைநோக்கி மூலம் காணும்போது இரு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல காண முடியும் என தெரிவிக்கும் சவுந்தரராஜ பெருமாள், வெறும் கண்களால் காணும்போது அவை பெரும் ஒளி புள்ளிகளாக தென்படும் என்றும் விளக்கினார். வரும் 21ஆம் தேதி வியாழனும் சனியும் நெருக்கமாக வரும் நிகழ்வு மட்டுமல்ல, அன்றைய தினம் எரி நட்சத்திரங்கள் பூமியை நோக்கி விழும் வானியல் ஜாலத்தையும் காண முடியுமாம். ஆண்டின் நீண்ட இரவு கொண்ட நாளாகவும் 21ஆம் தேதி அமைய உள்ளது. அதே நேரம் கிரகங்கள் நெருக்கமாக வருவதாலும் எரி நட்சத்திரங்கள் மழையாக பொழிவதாலும் பூமியின் வளிமண்டலத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது என்கின்றனர் வானியல் ஆராய்ச்சியாளர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுசூதனனுடன் செய்தியாளர் ஆர்த்தி. பீகாக் மருத்துவமனையில் மேலும் ஒரு பிரம்மாண்டம் MRI ஸ்கேன் வருகின்ற டிசம்பர் 10ல் இருந்து துவங்க உள்ளோம். ஆதரவுக்கு நன்றி.